ஹாய் மக்களே, நான் உங்கள் நாகி. இப்போது பிக் பாஸில் டே 12 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? டே 12 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் டிவி குயின் டிவி இதில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, விருது வழங்கும் இல்லாங்க அவார்ட் ஷோ. ஓகேவா, இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சில அவார்ட்ஸை கொடுத்து இதை வந்து பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கும் கொடுக்க சொன்னாங்க. ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீமில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 5 அவார்ட் கொடுத்தாங்க, லைக் சொம்பு தூக்கி, குரூப்பில் டூப்பு, இந்த மாதிரி அவார்ட்ஸ். ஓகேவா, இதில் வந்து சொம்பு தூக்கி அவார்ட் தான் அங்கே முக்கியமானது, அது அன்ஷிதாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அன்ஷிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க, அழுது. அதுவும் பாய்ஸ் டீமில் என்ன பண்ணாங்கன்னா அர்ணவ் கையால் அன்ஷிதாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அன்ஷிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ எப்படி எனக்கு கொடுக்கலாம் இந்த அவார்டை? ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த அவார்டு யார் யாருக்கு கொடுக்கலான்னு சொன்னப்போ அன்ஷிதாவுக்கு தான் இந்த அவார்ட் போகலான்னு சஜஸ்ட் பண்ணதே நம்மளோட அர்ணவ் தான். ஸோ இப்போ வந்து அர்ணவ் கையாலேயே அந்த அவார்டும் கொடுக்க வச்சாங்க. ஸோ அன்ஷிதா வந்து ரொம்ப காண்டாயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அன்ஷிதாவும் அர்ணவும் வெளியே எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அன்ஷிதா வந்து அர்ணவை வந்து, நீ எப்படி எனக்கு இந்த அவார்டை கொடுக்கலாம், வேறு யார் கொடுத்துருந்தாலும் நான் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன், பட் நீ எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு சீன் க்ரியேட் பண்ணாங்க. மற்றபடி சௌந்தர்யா, ஜாக் இவங்களும் சில அவார்ட்ஸை வாங்கினாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த அவார்டை அக்செப்ட் பண்ணல, பட் இந்த ஷோவோட ஒரு ரெஸ்பெக்டுக்காக நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. பட் அன்ஷிதா ஒரு பெரிய சீனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. நம்மளோட தீபக் அப்புறம் வந்து அருண் இவங்க எல்லாருக்கும் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்களும் அந்த அவார்டை அக்செப்ட் பண்ணாங்க, பட் இவங்க அந்த மாதிரி சீன் எதுவும் க்ரியேட் பண்ணலை. பட் கேர்ள்ஸ் டீமில் அன்ஷிதா தான் ஒரு பெரிய சீனை க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய கலாட்டாவே க்ரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்குங்க, அதில் திறமையில் சிறந்தவர்கள் மட்டும் பெண்டிங்கில் இருந்தாங்க, அந்த டாஸ்க்கை தான் நெக்ஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி டாஸ்க் வச்சாங்கங்க. இந்த டாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் கேர்ள்ஸ் டீம்லேருந்து விளையாட போனாங்க பவித்ரா, தர்ஷிகா, அப்புறம் ஆனந்தி விளையாட போகிறாங்கங்க. ஓரளவுக்கு நல்லாவே விளையாடினாங்கன்னு வச்சுக்கலாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அருண், அர்ணவ் அண்ட் முத்து விளையாட போனாங்க. இதில் அருண் அண்ட் அர்ணவ் எதுக்கு போனாங்கன்னே தெரியலங்க, அந்த மாதிரி பண்ணாங்கங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக, எல்லாருக்குமே தெரியும் மெமரி டாஸ்க் வந்து ஒரு டைம் தான் தருவாங்க, அதுக்குள்ளே தான் பண்ணும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கே தெரியுங்க. பட் இவங்க வந்து ஆமையை விட ஸ்லோவாக விளையாடினாங்கங்க. ஸோ முத்து அதுக்கப்புறம் வந்தார், அவர் 15 out of 15 வாங்கினாங்க. நிஜமாகவே இந்த முத்து கிட்ட ஒரு பெரிய திறமை இருக்குங்க, அவர் வந்து ஃபுல்லாக கரெக்டாகவே பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கோர் சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இதில் வந்து பாய்ஸ் டீமில் ஒருத்தர் முத்து நல்லா விளையாடி இருந்தாலும் மற்ற ரெண்டு பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடினதுனால கேர்ள்ஸ் டீமுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் போச்சுங்க. ஸோ இந்த ஃப்ரீ பாஸை கேர்ள்ஸ் டீமுக்கு கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி கேர்ள்ஸ் டீமில் யாரும் ஃப்ரீ பாஸ்க்காக சண்டை போடாமல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாங்க. ஜாக்லின் வந்து, நான் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்கேன், லாஸ்ட் டைமே நான் லாஸ்ட்டில் தான் சேவ் பண்ணாங்க என்ன, ஸோ அதனால் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க ஜாக். ஸோ அவங்க பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்டதுனால கேர்ள்ஸ் டீமும் கொடுத்துட்டாங்கங்க ஜாக்குக்கு ஃப்ரீ பாஸை. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் ஜாக்கை யாருமே நாமினேட் பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா அகெயின் ஆள ஆரம்பிச்சிட்டாங்கங்க. எனக்கு வந்து மெமரி டாஸ்கில் சான்ஸே தரலை, நான் வந்து ஒரு த்ரோபால் பிளேயர், பால் டாஸ்கில் எனக்கு வந்து சான்ஸ் தரலை, இந்த மாதிரி சொல்லி அகெயின் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமில் எல்லோரும் போயிட்டு ஓகேம்மா அழாதம்மா, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒன்று இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அமர்த்தி உட்கார வச்சுட்டாங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த 1 week நடந்த டாஸ்கில் 2 best performer அண்ட் 2 worst performer சூஸ் பண்ண சொன்னாங்க. இதில் வந்து 2 best performer பாய்ஸ் சைட்லேருந்து ரஞ்சித் அண்ட் கேர்ள்ஸ் சைட்லேருந்து தர்ஷிகா, இவங்கள எல்லோரும் சேர்ந்து சூஸ் பண்ணாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அண்ட் அர்ணவை சூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பவித்ரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து மெமரி டாஸ்க்லேயும் விளையாடினேன், கேப்டன்சி டாஸ்க்லேயும் விளையாடினேன், பால் டாஸ்க்லேயும் விளையாடினேன். ஸோ 3 tasks விளையாடியுமே என்ன உங்கள் யாருக்குமே தெரியல. ஸோ டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்கணும், நான் தான் ரொம்ப உள்ளே போய் விளையாடி உங்கள் எல்லாருக்கும் இது பண்ணி தரணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து என்னோட தப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பவித்ரா பண்ணதில் எனக்கு ஒரு நியாயம் இருக்கிறதா தாங்க படுது. ஏன் அப்படின்னா அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. தர்ஷிகா ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் கேப்டனாகவும் ஆயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கேர்ள்ஸ் டீமில் பவித்ராவுக்கு இந்த சான்ஸை கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சாச்சனா அர்ணவ் கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட கையை வந்து நாட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான் சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ்.